எல்லா மதங்களும் அவரவர்களுடைய மதங்களை பின்பற்றுவதற்கும் அவருடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதற்கும் கட்டாயமாக அந்தந்த மதங்கள் மதங்களுடைய அனுஷ்டானங்களை செய்வதற்கு எல்லோருக்கும் சமமான உரிமை வழங்கப்பட வேண்டும். அது ஒரு கட்டாயம் இருக்கின்றது. மதம் என்பது ஒரு மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காகவே ஒழிய அவனை ஒரு தீய வழியில் இட்டு செல்வது. எல்லா மதங்களும் நேர்வழியை பற்றியே சொல்கின்றது. ஆகவே மத விஷயங்கள், மத சடங்குகள், கலாச்சாரங்கள் என்பவை ஒரு மனிதனை பூரணமாக்கும் கூடியதாக இருக்கின்றன. எனவே அவைகளுக்கு எல்லா மதங்களுக்கும் பூரணமான சுதந்திரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாய். ஒரு கோயிலோ ஒரு பள்ளிவாசலோ ஒரு பஞ்சாலையோ அமைக்கின்ற போது அது ஒரு 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 நல்லிணக்கம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதை தான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். மதங்களால் நல்லிணக்கம் ஏற்படுத்தி இந்த நாட்டை கட்டி எழுப்பும் இதன் பொறுப்பு உண்மையிலே நாட்டை ஆட்சியாளர்கள் கையில் தான் இருக்கின்றனர். ஆட்சியாளர்கள் என்று சொல்வதோடு மட்டுமில்லாமல் அந்தந்த மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த அதாவது உதாரணமாக சிங்கள இதைப் பிறந்த மல்வத்த கூடங்கள், பௌத்த பீடங்கள், முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே உலமா சபை, கிறிஸ்தவ இந்துக்களுடைய இந்து மன்றங்கள், கிறிஸ்டியன் அந்த சபைகள், அவைகளிடத்திலே ஒரு நல்லிணக்கங்கள் ஒரு புரிந்துணர்வு ஏற்படப்பட வேண்டும். அங்கிருந்துதான் இது ஆரம்பிக்கப்பட வேண்டும். எல்லா மதங்களும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவை. அவரவருடைய மதம் அவரவர்களுக்கு புனிதமானது. எது சரி எது பிழை என்ற வாதத்துக்கு அப்பால் நாம் நம்பியிருக்கின்ற மதங்களை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிப்பதற்கு நாம் அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். மனிதன், எல்லோரும் மனிதன் என்பதுதான் இங்கே இருக்கின்ற மனிதம் இல்லாதான் இப்போது எல்லா இடத்திலும் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே அவருடைய மதங்களை சுதந்திரமாக பின்பற்றுமே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பது என்னுடைய